ஓம் சாந்தி. 27/1/2021 முரளி சிந்தனை. ஒருபொழுதும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை யாராவது தவறு செய்து விட்டார்களெனில் தந்தையிடம் கூறிவிட வேண்டும். தந்தை எச்சரிக்கை செய்வார். குழந்தைகளின் அவகுணங்களை நீக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒரே ஒரு தந்தைதான் எடுத்திருக்கின்றார். குழந்தைகளின் குறைகளை தந்தை கேட்கின்ற பொழுது அதை நீக்குவதற்காக அன்பான முறையில் அறிவுரைகளை கொடுக்கின்றார். ஒருவேளை குழந்தைகளாகிய உங்களுக்கு மற்றவருடைய குறைகள் தென்பட்டாலும் நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதும் கூட தவறாகும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற உலகின் ராஜ்யம் அடைய வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் மறந்து விடுகிறீர்கள். மாயை மறக்க வைத்து விடுகிறது. இந்த பேட்ஜை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள், சித்திரங்களையும் பார்த்து கொண்டே இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஞானம் பெறுவதற்கு இதுதான் உகந்த நேரமாகும். இரவு பகல் இனிமையிலும் இனிமையான என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார். இனிமையிலும் இனிமையான பாபா என்று குழந்தைகள் கூறுவது கிடையாது. தேக அபிமானத்தில் உள்ள சிலர் பாபாவை மட்டுமே இனிமையிலும் இனிமையானவர் என்று கூறுகின்றனர். சில குழந்தைகள் கோபத்தில் வந்து சில நேரங்களில் பாப்தாதாவிற்கும் ஏதாவது கூறிவிடுகின்றனர். சில நேரம் தந்தைக்கு, சில நேரங்களில் தாதாவிற்கு கூறுகின்றனர். அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதிலும் யார் சக்தி வாய்ந்த பலசாலிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களிடம் மாயை சண்டையிடுகிறது. யார் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கின்றார்களோ, நிரந்தரமாக தந்தையை நினைக்கும் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவி அடைய முடியும். ஸ்ரீமத்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீமத்படி நடந்தால்தான் சிரேஷ்டமாவீர்கள். இதற்கு யாரிடமும் சண்டையிட வேண்டிய அவசியம் கிடையாது. சண்டையிடுவது என்றால் கோபப்படுவதாகும். தவறு போன்றவைகள் நடக்கிறது எனில் பாபாவிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். சுயம் யாரிடத்திலும் கூறிவிடக்கூடாது. இது சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதாகும். அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள விடுவது கிடையாது. யாராவது அடிக்கின்றனர் எனில் அவர்களை அடித்து விடுவது கிடையாது. எவ்வளவு முடியுமோ பாபாவை மிக அன்பாக நினைவு செய்து கொண்டே இருங்கள். எந்த தந்தை உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றாரோ அந்த எல்லையற்ற தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் போதும். யாரையும் நிந்திக்கக்கூடாது. நிந்தனை செய்வதற்கு பதிலாக தந்தையை நினைவு செய்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். யாரிடத்திலும் வாதம் விவாதம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லதாகும். ஒவ்வொரு அடியிலும் நினைவு செய்து செய்து சுகம் அடையுங்கள். தேகத்தின் அனைத்து துக்கங்களும் நீங்கிவிடும். அரை கல்பத்திற்கு நீங்கிவிடும். குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். சத்தியுகத்தில் குஷியின் அளவு அதிகமாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் நினைவு யாத்திரையின் மூலம் அதிகரிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விதவிதமான மனநிலையுடைய குழந்தைகள் இருக்கின்றனர். அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். ஏதாவது தவறு ஏற்பட்டால் முயற்சி செய்து தவறற்றவர்களாக ஆக வேண்டும். கல்வி கொடுப்பது தந்தையின் கடமையாகும். பிறகு அதன்படி நடப்பது நடக்காதது அவரவர்களது அதிர்ஷ்டத்தில் இருக்கிறது. பதவி எவ்வளவு குறைந்து விடுகிறது. ஸ்ரீமத்படி நடக்காத காரணத்தினாலும் ஏதாவது தவறு செய்கின்ற காரணத்தினாலும் பதவி குறைந்துவிடும். ஒரு பொழுதும் முரளி தவறவிடக்கூடாது. முரளிக்கும் மகிமை இருக்கிறதல்லவா? ஒரு முரளி தவறவிட்டாலும் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது போலாகும். இது எல்லையற்ற தந்தையின் பள்ளியாகும். இங்கும் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. வரதானம் தேக அபிமானத்தில் நான் என்பதனுடைய சம்பூர்ண ஆகுதி, அதாவது பலிப்பொருளாக இடக்கூடிய தாரணை சுரூபம் ஆக வேண்டும். ஸ்லோகன்: தன்னிடம், சேவையிடம் மற்றும் அனைவரிடமிருந்தும்
திருப்தியின் சான்றிதழ் பெறுவதுதான் சித்தி சொரூபம் ஆவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது ஆன்மீக படிப்பு. இதை கற்றுக் கொடுப்பவர் கூட ஆன்மீக தந்தை பரம்பொருள் சிவபரமாத்மா. குழந்தைகளும் ஒரு பொழுதும் இந்த முரளியை தவறவிடக்கூடாது. முரளிக்கே மகிமைய இருக்கிறதல்லவா? ஒரு முரளி தவறவிட்டாலும் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது போலாகும். இது எல்லையற்ற தந்தையின் பள்ளியாகும். இங்கும் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. தந்தை வந்து கற்பிக்கின்றார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. சொர்க்கத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பதும் தெரியாது. அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த படிப்பு மிக மிக அளவற்ற வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியது. பல பிறவிகளுக்கு இந்த படிப்பின் பலன் கிடைத்துவிடும். விநாசத்தின் தொடர்பும் உங்களது படிப்பில் இருக்கிறது. உங்களது படிப்பு முழுமை அடையும் பொழுது யுத்தம் கூட ஆரம்பமாகிவிடும். படிப்பு படித்து படித்து தந்தையை நினைவு செய்கின்ற பொழுது நீங்கள் முழு மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். தேர்வு வருகின்ற பொழுது யுத்தம் ஏற்பட்டுவிடும். உங்களது படிப்பு முடிவடையும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகிவிடும். புது உலகிற்கான முற்றிலும் புதிய ஞானமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் சிரேஷ்டபடி வழிபடி நடந்து உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும். எனவே பாபா இறை சட்டமாக ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் கருணை ஏற்படுகிறது. இவர்கள் குறைந்த பதவி அடைவார்கள். மேலும் பாபா என்ன செய்ய முடியும்? அங்கிருப்பதற்கும் இங்கிருப்பதற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கு ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஆகவே சொர்க்கத்தில் எல்லா கஜானாக்களும் நிரம்பி இருக்கும். இங்கிருப்பதற்கும் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம். அங்கு சுகமான உலகம், இங்கு துக்கமான உலகம். மேலும் அனைவரும் இங்கேயே இருந்துவிட முடியாது. குழந்தைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவார்கள். சென்டரில் கூட விருத்தி செய்வதற்காக நாம் சேவை செய்கின்றோம். பாபா கூட கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த சிருஷ்டியை பஞ்ச தத்துவங்களை தூய்மையாக்குவதற்காகத்தான் நான் வருகின்றேன். உங்களுக்கு சத்கதி அளிக்கக்கூடியவர் நான் ஒருவன்தான். அதுவும் இந்த சேவையை நான் கல்பத்திற்கு ஒரு முறை வந்து வந்து பல முறை செய்திருக்கிறேன். ஆகவே இங்கு நீங்கள் புத்துணர்வு பெறத்தான் வருகின்றேன். ஆகவே என்னை எவ்வளவு நிந்தனை நீங்கள் செய்தாலும் நான் உங்களுக்கு மிக அன்பாக இந்த படிப்பை சொல்லித்தர வந்திருக்கின்றேன். ஆகவே இறை சட்டப்படி நடக்க வேண்டும். சென்டரில் ஏதாவது தவறுகள் நடந்தால் கூட சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது, பிறரிடம் கூறக்கூடாது. பாபாவிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னும் யாரும் சம்பூர்ணம் ஆகவில்லை. சிலரிடத்தில் சிலது அவகுணம் இருக்கும், மற்றொருவரிடத்தில் வேறொரு அவகுணம் இருக்கும். ஆகவே இதை முழுவதையும் சீர்திருத்தி நல்ல நடத்தை உள்ளவராக ஆக்குவதற்கு பாபா ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய பொறுப்பு அது என்று ஸ்ரீமத்தின் மூலம் யார் எவ்வளவு நடக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்ந்த பதவியை பெற முடியும். ஓம் சாந்தி.